பல வீட்டு வாசல்களில் ஒரு கருப்பு கயிற்றில் எலுமிச்சம்பழம், படிகாரம், ஈச்சமுள், மிளகாய், மஞ்சள், மிளகு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள். இது வெறும் கண் திருஷ்டிக்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் கயிறு அல்ல. நம் உயிரை காக்க உதவும் மருத்துவம் கலந்த முதலுதவி பெட்டி. விஞ்ஞானம் வளராத மற்றும் மின்சாரம் இல்லாத அக்காலத்தில் வீட்டில் இருக்கும் போதோ அல்லது இரவில் வெளியில் சென்று வரும்போது ஏதேனும் விஷப்பூச்சிகளோ பாம்புகளோ கடித்து விட்டால் உடனே முதலுதவி செய்யத்தான் இந்த பொருட்கள் அடங்கிய அந்த மருத்துவ கயிற்றை வீட்டு வாசலில் தொங்கவிட்டு இருந்தார்கள் நம் முன்னோர்கள். கைகளிலோ அல்லது கால்களிலோ விஷப்பூச்சிகள் கடித்து விட்டால் விஷம் மேலும் உடலில் பரவாமல் தடுக்க கயிற்றால் கட்டி கடிவாயில் படிகாரத்தை தேய்ப்பார்கள். இதனால் உடலில் எரிச்சல் குறையும். விஷக்கடியாக இருந்தால் மிளகாய் அல்லது மிளகை சுவைக்க சொல்வார்கள். காரம் இல்லை என்றால் கடுமையான விஷக்கடி என்றும் காரம் இருந்தால் பூச்சிக்கடி என்றும் தெரிந்து கொள்வார்கள். விஷப்பூச்சி கடிப்பதால் ஏற்படும் களைப்பை போக்க எலுமிச்சம் பழத்தை பிழிந்து கொடுப்பார்கள். அதன்பின் அது எந்த மாதிரியான விஷக்கடி என்பதை அறிய ஈச்சமுள்ளால் அந்த இடத்தை கீறி பார்த்து தெரிந்து கொள்வார்கள். தேள் அல்லது எட்டுக்கால் பூச்சி கடித்து இருந்தால் தேங்காய் தண்ணீரை குடித்து தேங்காய் சில்லை தின்றால் உடனடி விஷமுறிவு ஏற்படும். சாதாரண இரத்தக்கட்டி வீக்கமாக இருந்தால் மஞ்சள் தடவி விடுவார்கள். எனவே தெரிந்து கொள்ளுங்கள், தொங்கிக் கொண்டு இருப்பது மூட நம்பிக்கையின் சின்னமல்ல, அது நம் முன்னோர்கள் வடிவமைத்த முதலுதவி பெட்டகம் என்று.